வெல்கம் டு கல்ட் கிளாசிக் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்வலோட 10 அப்கமிங் மூவிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மார்வல் அவங்களோட ஃபேஸ் 4ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இருக்காங்க. இதில் ரொம்ப எக்ஸைட்டிங்கான சில மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கல்ட் கிளாசிக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிளாக் விடோக்கு அப்புறமா ஹாக்கைக்கு மட்டும்தான் எந்த சோலோ ப்ராஜெக்டும் இல்லாத ஒரே அவெஞ்சராக இருந்தார். இப்போ ஹாக்கைக்கு ஒரு அல்டிமேட்டான டிவி சீரீஸ் கொடுத்துருக்காங்க மார்வல். இந்த சீரீஸில் ஹாக்கை கூட சேர்ந்து ஃபீமேல் ஹாக்கை கேட் பிஷப்பும் வராங்க. யூஸ்வலாக ஹாக்கை வந்து ஏலியன்ஸையும் காட்ஸையும் எதிர்த்து தான் அவெஞ்சராக இருக்கும் போது சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இந்த சீரீஸில் அவர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸையும் கேங்ஸ்டர்ஸையும் எதிர்த்து சண்டை போடுறாரு. இவங்க கூட சேர்ந்து மார்வல்ஸோட காமிக்ஸில் வர கேரக்டர்ஸ் எக்கோ அப்புறம் ஸ்பாட்ஸ்மேனும் இந்த சீரீஸில் இருக்காங்க. இந்த சீரீஸில் தானஸோட ஸ்னாப்க்கு அப்புறமேட்டு ஹாக்கை ஒரு மாஸ்ட் விஜிலாண்டியாக மாறி வில்லன்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருப்பார்ல, அந்த கேரக்டரோட ஆரிஜினையும் இவரோட ஹோன் ஹாக்கை கேரக்டரோட ஆரிஜினையும் இந்த டிவி சீரீஸில் சொல்கிறாங்க மார்வல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்வலோட முதல் முஸ்லிம் சூப்பர் ஹீரோ பற்றி தான். மிஸ் மார்வல் மூவி மூலியமாக நமக்கு கிடச்சிருக்க கமலா கான்ற இந்த பொண்ணு தான் கேப்டன் மார்வல் கூட சேர்ந்து ஈவில் ஃபைட் பண்ணுறாங்க. எம்சியோட இந்த நியூ சூப்பர் ஹீரோட பேக் ஸ்டோரியையும் அவங்களோட அர்ஜென்ட் ஸ்டோரியையும் இந்த சீரீஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க மார்வல். நீங்கள் மார்வல் காமிக்ஸோட ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷீ ஹல்க் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஷீ ஹல்க் வந்து ப்ரூஸ் பேனர் ஹல்கோட கசின். அவர்கிட்ட இருந்து ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மூலமா இவங்களுக்கு ஹல்க் பவர்ஸ் எல்லாமே கிடச்சிரும். இவங்க ஒரு லாயர் அப்படின்றதுனால மார்வல் வந்து இவங்களை பேஸ் பண்ண இந்த சீரீஸை ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா ஸ்டைலில் கொடுக்கலான்னு இருக்காங்க. கேட்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல. இந்த சீரீஸ் 2022 ரிலீஸ் ஆக இருக்கு. பல மார்வல் மூவிஸில் சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருந்த சாமுவல் எல் ஜாக்சனோட நிக் ஃபியூரி கேரக்டர் இப்போது தனியாக அவருக்குன்னு ஒரு மூவியில் நடிக்க போகிறாரு. இந்த மூவியோட பேர் சீக்ரெட் இன்வேஷன். இந்த ப்ராஜெக்டில் நிக் ஃபியூரி லீட் ரோலில் வராரு. இந்த சேம் நேமில் இருக்கிற காமிக்ஸில் வர ஸ்டோரி லைன் என்னென்னா, ஸ்க்ரல்ஸ்ன்ற ஏலியன் கிரியேச்சர்ஸ் ஷேப் ஷிஃப்டிங் மூலியமாக நம்மளோட சூப்பர் ஹீரோஸோட ஃபார்மை எடுத்துக்கிறாங்க. அது எதிர்த்து போராடுறாரு நிக் ஃபியூரி. Good to finally meet you. Next நம்ம பார்க்க போறது மார்வலோட பேட்மேன் சொல்லப்படுற மூன் நைட் கேரக்டரை பேஸ் பண்ணி ஒரு டிவி சீரீஸ் ரிலீஸ் பண்றதா இருக்காங்க மார்வல். மூன் நைட்க்கும் டார்க் நைட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இவருக்கு டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்னு ஒன்று இருக்கு. அதாவது இவரோட ஹீரோ கேரக்டரை இவர் ஒரு தனி ஐடென்டிட்டி பர்சனாலிட்டியாகவே வந்து நினச்சிக்கிறாரு. ஸோ அன்னியன் மாதிரி இதில் வந்து இன்னொரு கேரக்டர் எக்ஸிஸ்ட் ஆகிறது இவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆர் தெரிஞ்சிருந்தோ அது தனியாக அதுக்குன்னு ஒரு ஐடியாஸ் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த டார்க்கான ப்ரிமிஸ்னாலேயே மார்வல் வந்து இது ஒரு டார்க் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் சீரீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேன் ஃபேவரட்டான குரூட்டை பேஸ் பண்ண ஒரு டிவி ஸ்பெஷல் பற்றி தான் பார்க்க போகிறோம். குரூட்க்கு தனியாக ஒரு கிறிஸ்மஸ் பேஸ்டு டிவி ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க மார்வல். இந்த டிவி ஸ்பெஷலில் வின் டீசல் குரூட்டோட ரோலை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம மார்வலோட நியூவஸ்ட் டிவி சீரீஸ் வாட் இஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட் இஃப் வந்து ரொம்ப ஃபேன் ஃபேவரட்டாக மாறி ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு அது ரிலீஸ் ஆன இந்த ஃபர்ஸ்ட் சீசன்லேயே. இந்த சீரீஸ்க்கு இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு மார்வல் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃபேஸ் 4 மூவிஸ் பேஸ் பண்ண ஸ்டோரிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸோட ப்ரிமிஸ் என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்வலில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் ஆல்டர்னேட் சினாரியோஸாக நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மார்வலோட வாட் இஃப். ஸோ இதோட நெக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்க்கு எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்மர் வார்ஸ் பற்றி. 1980s வந்த காமிக்ஸில் அயன்மேன் வந்து ஒரு நியூவஸ்ட் அட்வென்ச்சரில் போவார். அயன்மேனோட கம்பெனி டிசைன்ஸ் அவரோட சூட்டோட டிசைன்ஸ் எல்லாத்தையும் சில வில்லன்ஸ் வந்து திருடிட்டு போய் வச்சுப்பாங்க. இதை எதிர்த்து அயன்மேன் ஃபைட் பண்ணுவார். மார்வலோட ராபர்ட் டவுனி ஜூனியர் இப்போ மார்வலை எக்ஸிட் பண்ணிட்டதுனால இந்த அயன்மேன் ரோலில் ஜேம்ஸ் ரோட்ஸோட டான் சீடல் கேரக்டர் வந்து நடிக்கிறதா இருக்கிறதா மார்வல் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரீஸ்லையும் அயன்மேனோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கு. இந்த டிவி சீரீஸ் ரீரி வில்லியம்ஸ்ன்ற ஒரு டீனேஜ் ஜீனியஸ் அவங்களே அவங்களுக்காக ஒரு அயன்மேன் சூட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற பற்றி தான் இந்த சீரீஸ். இந்த கேரக்டர் அயன்ஹார்ட் இந்த சீரீஸில் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடியே
பிளாக் பேந்தரோட வக்காண்டா ஃபார் எவர் மூவியில் அப்பியர் ஆவாங்கன்னு மார்வல் சொல்லியிருக்காங்க. பிளாக் பேந்தரோட வக்காண்டா ஃபார் எவர் நவம்பர் 2022 ரிலீஸ் ஆகுது. இந்த சீரீஸ் அதனால ப்ரீமியர் ஆகிறதுக்கு 2023 வரை ஆகும்னு நம்ம கெஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த மூவிஸ்க்காக டிவி ஷோஸ்க்காக நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.